மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடியார் தலைமையில் சரித்திரம் படைக்கிறது. இதுதான் கூட சேர்ந்துட்டு புத்தி சொல்றதுக்கு எங்க ஆள் கிடையாது. போக்குறமே அசீமா போகுது. 2026 காணாம போகுது. உங்களுடைய சுயநலத்திற்காக அடிமடியில் இருக்கின்ற கனம் அதை பாதுகாப்பதற்காக கட்சி பெயரை பயன்படுத்தி தொடர் தோல்விகள் ஏன் எல்லாத்தையும் தான் வச்சிருக்கீங்களா? பிரசம் தூக்கி உங்களை நிறுத்துது, எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு தோக்குறாரு கண்டினியூஸா? யாரையுமே ஏத்துக்க முடியாதுன்னு அந்த துரோக மனப்பான்மையோடு இருக்கிற எனக்கு இப்படி ஒரு ஆளா உள்ளார தலவாய் சுந்தரம் உன்னை விடுறது இல்லைன்னு மனசுக்குள்ளேயே வச்சிருந்தார். கரெக்டாக அவர் போய் ஒரு கொடி ஆட்டவும் அந்த கொடி ஆட்டின காரணத்தை வச்சு கழகத்திலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அமித்ஷா உள்துறை அமைச்சரை கூட்டு வந்தமே, அப்ப அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை இறக்கி அவர்கள் கையில பிஜேபி கொடியை பிடித்து வாழ்கன்னு கத்த சொன்னமே, அப்ப நல்லா இருந்துச்சா? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் புரேஸ்ரீ. ஜீ தமிழுக்கும் வணக்கம். வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார் அதிமுகவில இருந்து தலவாய் சுந்தரம் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு, அதுக்கு என்ன காரணம் சார்? அவர் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு வந்து கொடியசைச்சாருன்னு சொல்றாங்க, அதுதான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? இப்போ கரெக்டா அந்த ஏடிஎம்கே மேட்டர்ல அதான் செய்தியா போகுது இல்லைங்களா? ஆமா சார். நீங்க கேட்டது அருமையான கேள்வி. அது காரணம் இல்லைங்க, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே சொல்றது காரணம் வந்து எனக்கு தான் தெரியும், கொஞ்சம் அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி நல்லா தெரியும். அடிக்கடி அங்கே போகிறவன், பல பேரை தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல? ஆமாம் சார். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கேண்டிடேட்டை இவர் நம்ம பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணணும். அவர் அவரே பொதுச்செயலாளர்னு சொல்லிக்கிறார்ல, அப்போ பொதுச்செயலாளர் தானே ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் போட்டு சைன் பண்ணி அந்த லிஸ்ட்டை வெளியில் விடணும். இதுதான் ஏடிஎம்கேல வழக்கமாக வாடிக்கையாக இருக்க ஒன்று. ஆனால் தலவாய் சுந்தரம் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணம் படைத்தவர் ஒருத்தர் அங்கே கிடைச்சார் அவருக்கு. அவர் பேர் பசிலியான் பேருனா, நாசரியை சேர்ந்தவர் அவர், அங்கே இருக்கார் பசிலியான்னு. அவரை இவரே கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் கன்னியாகுமரி நாடாளுமன்றத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். கன்னியாகுமரி நாடாளுமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கேண்டிடேட்டை அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். இவர் தான் நிற்க போகிறார் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். ஆஹா, நான் தான் இங்கே ஆக்கிரமிப்பு செஞ்சு சர்வாதிகாரித்தனமாக இந்த கட்சியை கையில் வச்சுட்டு எவனையும் தலை தூக்க விடாமல் யாராவது கொஞ்சம் அறிவாய்ந்தவர்கள் புத்திசாலி இருக்கவன்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு யாரையுமே ஏற்றுக்க முடியாதுன்னு அந்த துரோக மனப்பான்மையோடு இருக்கிற எனக்கு இப்படி ஒரு ஆளாக உள்ளார தலவாய் சுந்தரம் உன்னை விடுறது இல்லைன்னு மனசுக்குள்ளேயே வச்சுருந்தார். கரெக்டாக அவர் போய் ஒரு கொடி ஆட்டவும் அந்த கொடி ஆட்டின காரணத்தை வச்சு கழகத்திலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இதுதான் உண்மை. அது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் வந்து அந்த கொடியை காமிச்சாரு, ஆர்எஸ்எஸ் காரர் கூட நின்னார், பிஜேபி காரர் கூட நின்னாருலாம் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த இவர் இருக்கிற அந்த பசிலியான் வந்து எல்லாருக்கும் ஆன மாதிரி அந்த ஏழு இடத்துல டெபாசிட் பண்ணது இது ஒரு இடம். நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன் ஜீ தமிழுக்கு. அங்கே ஜான் தங்கம் அப்படின்னு அந்த கேண்டிடேட்டு வெறும் 5000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க விலவங்கூரில். மாவட்ட கழக செயலாளர், நல்லா கேளுங்க காமெடியை, ஏன் அவங்க மேலே நடவடிக்கை பாயில? தலைமை கழகத்தில் ஆய்வு நடத்தினார்ல பழனிசாமி, அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? 5000 ஓட்டு வாங்குறது அசிங்கமாக இல்லை, டெபாசிட் போயிடுச்சு இல்லை. நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக நீங்கள் எப்படி வந்து இங்கே இப்படி வந்து நின்று இப்படி அசிங்கம் பண்ணி விட்டீங்க கட்சின்னு கேட்கணுமா இல்லையா? ஸோ ஆல்ரெடி எங்கள் கட்சி வீக்காக இருக்குது, முடியல, அதனால தான் அவங்க 5000 ஓட்டை வாங்குறாங்க. அதே அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா தேசிய நீரோட்டத்தில் அந்த ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அங்கே நடந்த உண்மையான விஷயம். ஆகவே கொஞ்சம் தலையை தூக்கின உடனே அந்த தலையை வெட்டுறதுல தான் அவர் வந்து சாமர்த்தியமாக இருந்து எப்படா மாட்டுவார் இந்த தலவாய் சுந்தரன் பார்த்து எடுத்துட்டார். அவ்வளோதான், அந்த பொறுப்புல இருந்து நீக்கிறார்.
சார், அதே மாதிரி தலவாய் சுந்தரம் அவர்கள் வந்து இபிஎஸ்க்கு ரொம்பவே நெருக்கமானவர் தான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்த மாதிரி தான் தெரியுது. இப்படி தனக்கு நெருக்கமானவங்களையும் அவர் வெளியில் அனுப்புறது அவருக்கு ஒரு பலவீனமா வந்து மாறிடாதா சார் இது? இல்ல இல்ல, இப்ப நீங்க கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி. நான் அதுல வந்து இப்போ ஏகப்பட்ட ஒன்றிய செயலாளரும் அந்த மாவட்டத்தில் இருக்க பல பேரும் அவரை போய் பார்க்க போறாங்க. அவர் அடிக்கிட்டு விட்டு தலையாட்டிட்டு விட்டு அப்படி இருப்பார், அதெல்லாம் இல்ல. அவர் இப்ப கரெக்டா ஒரு சுயமரியாதை பண்பாட்டோட சுயமரியாதை உணர்வோட இருக்கவர்னா, இந்த இயக்கத்துல அம்மா தலைவர் வழியில வந்தவர், அந்த காலத்துல ராஜ்யசபா எம்பி, தமிழ்நாடு அரசு பிரதிநிதி இதெல்லாம் இருந்தவர், எல்லா வாய்ப்பையும் கொடுத்தாங்க. அதெல்லாம் உண்மையா இருந்து கட்சிக்காரரா இருந்தா நான் என்ன தப்பு பண்ண சொல்லி எதுக்காக நீ என்ன எடுக்கிற, நீ எடுத்து தவறு. நீ போய் பிரதம மந்திரியை பார்த்திய, யாரை கேட்டு போய் பார்த்த, எந்த கட்சியினுடைய தலைவர்கள் அனுமதியை வாங்கினீங்க, அப்போ போய் பார்க்கும்பொழுது நல்லா இருந்ததா? விமான நிலையத்தில் இறக்கி அமித்ஷா உள்துறை அமைச்சரை கூட்டு வந்தமே, அப்போ அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை இறக்கி அவர்கள் கையில் பிஜேபி கொடியை பிடித்து வாழ்கனு கத்த சொன்னமே, அப்போ நல்லா இருந்துச்சா? பாரதிய ஜனதாவோட கூட்டணியை நகர்ந்து போனோமே, அப்பையெல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு கேள்வியும் கேட்கணும், ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன எடுத்துட்டீங்கல்ல கொடியாட்டினு சொல்லி, இன்னொருத்தர் உங்க பக்கத்திலே இருக்கார்ல வேலுமணின்னு முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொன்னாரு? தேர்தல் முடிஞ்சு படு மோசமா 0 பாயிண்ட்ல போயிட்டு பின்னாடி 7 இடத்துல டெபாசிட் போய், 12 இடத்துல 3வது இடத்துக்கு போய், விலவங்கோடுல டெபாசிட் போய், புதுவையில 25,000 ஓட்டு வாங்கி இந்த நிலைமை ஆன பின்னாடி அவர் வேலுமணி என்ன சொல்றாரு? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருந்திருந்தால் ஒரு 15 இடத்துல ஜெயிப்பேன்னு சொன்னாரா இல்லையா? 15 to 20 இடத்துல நல்லா கவனிங்க. அப்போ அது நியாயமா? இப்ப கேட்கணும் தலவாய் சுந்தரம், ஏன் எனக்கு ஒரு நீதி, வேலுமணிக்கு ஒரு நீதியா? அப்பதான் அதுல ஒட்டோ உடவோ வானான்னு தள்ளி வச்சுட்டோம்ல பாரதிய ஜனதாவை, அந்த கட்சியோட கூட்டணி இருந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம்னு சொல்றதுக்கு அவருக்கு எப்படி இந்த ரைட்ஸ்ல சொன்னாரு? அப்ப கட்சி அசிங்கப்படுத்தி சொல்றாரு, அவர் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்கணும் இல்லை? கேட்கட்டும், தலவாய் சுந்தரத்துக்கு தைரியமும் துணிச்சிருந்தா கேட்கட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கேட்கணும். 4 பேர் கேட்டாதான் இந்த கட்சி உருவிடுன்ற நிலைமையில இன்னைக்கு இருக்கு. ஆகவே அங்க பொறுத்த வரைக்கும் கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. இங்க லா காலேஜில் படித்தவர் தான் ராஜேஸ்வரன், அந்த கன்னியாகுமரியை சார்ந்தவர். அவர் வந்து இங்கே வந்து மாணவர் சட்ட கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த சட்டக்கல்லூரியில் மாணவர் அமைப்பில் ஒரு தலைவராக இருந்தார். தினம் வந்து என்னை பார்ப்பார், நான் சந்திப்பேன், இங்கே இருக்க மல்லிகார்ஜுன கருகி அவங்க லீடர்கிட்ட ஒரு இஷ்யூவாக கூட போயிருந்தோம். அப்படிலாம் ரொம்ப அன்பாக இருந்தவர். அங்கே போனவர் தேர்தலில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது, நின்னார். அவரோட கல்யாணமே நான் தான் போய் நடத்தி வச்சேன். அப்படிப்பட்ட ராஜேஸ்வரன் அவர்கிட்ட டெபாசிட் போச்சு ஏடிஎம்கே, அம்மா இருக்கும்பொழுது நடந்த கதை, 3வது தடவை ஜெயிச்சிட்டாரு. ஸோ அங்கே தேசிய நீரோட்டத்தில் இருக்க மாவட்டம், அந்த மாவட்டத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது கட்சி, மாறுதலே கிடையாது. அம்மா கோபம் வந்து தான் பச்சை மாலை தள்ளி விட்டு தலவாய் சுந்தரத்தை நீக்கி கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க, விஜயகுமார் ஒருத்தர் எம்பியாக பண்ணுறாங்க. அவருக்கே புரியல, பணம் கட்டினதோடு அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அவர் யார், எப்படி அரேஜிசிபா எம்பியாக வருவாருன்னு அவருக்கு தெரியாது. பட் அம்மா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இருக்கப்போ, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் புத்தி வருட்டுன்னு கொடுத்தாங்க. அப்படிதாங்க இருக்காங்க. நீங்க கேட்குற மாதிரி எனக்கு வீக் ஆயிடுச்சு கட்சி, இன்னும் வீக்கா போயிடும். தலவாய் சுந்தரம் பல வகையில் எனக்கு பிடிக்காது, வேற விஷயம். ஆனா தலவாய் சுந்தரம் அதிமுக பேனர்ல அங்க இருக்காரு அந்த மாவட்டத்துல, அவரோட ஏடிஎம்கே நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அதையும் காலி பண்ணி விட்டார் பழனிசாமி இப்போ. ஸோ என்ன பண்ண போறீங்க இனிமேல், யாரை வச்சு கட்சி நடத்துவீங்க? நீங்க போட்ட மாவட்டத்தில் 5,000 ஓட்டு தான் வராங்க, விடவங்கூடல இடைத்தேர்தலில் டெபாசிட் போயிடுச்சு நாடாளுமன்றத்தில். ஸோ கட்சி கட்சியினுடைய பொசிஷனை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பச்சைமல்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல எனக்கு, காணாமல் போயிட்டார், நினச்சி பாருங்க. ஆகவே இது தாந்தோன்றித்தனமான செயல். அப்போ நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம், பாரதிய ஜனதாவோட போய் ஜால்ரா அடிச்சதுக்கெல்லாம், பாரதிய ஜனதா பின்னாடி நிற்கிறதுக்கெல்லாம் இப்போ கூட மறைமுகமாக தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் யார் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறது? ஏன் ஒருத்தர் மேலே மாத்திரம் பாயுது, அது என்ன காரணம்? இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் சொல்றேன், நீங்க இப்போ சொன்னீங்க ரொம்ப நெருக்கமானவர் எடப்பாடி பழனிசாமி, அதையெல்லாம் கிடையாதுங்க. அவர் நெருக்கமானவர் கிடையாது. ஏன்னா நான் வந்து நின்று சரண்டர் பண்ணி தண்டனை பெற்று வேற வழி இல்லாம சின்னமா சிறைக்கு சென்றார்கள். அப்ப சின்னமன்ற சசிகலா ஜெயிலுக்கு போறப்போ இவர் அது வரைக்கும் டிடிவி தினரோட தான் இருக்காரு. டிடிவி தினர் ஒரு நேரத்தில் சொன்னார், 2 கண்கள் எனக்கு, ஒன்று புகழேந்தி, ஒன்று தலவாய் சுந்தரம்னு சொன்னார். டிடிவி தினரோட இருந்தப்போ அதே டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த சம்பத்தனும் கூட இருந்தார், நாஞ்சில் சம்பத்தம், அப்போ சொன்னார். அப்புறமா பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கல்யாண திருமண மகனுக்கோ மகளுக்கோ மேரேஜ், அதில் போய் பத்திரிகையில் போய்
எடப்பாடி பழனிசாமியை போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு டிடிவி வீட்டுக்கு. அப்போ ஆகாத நேரமாக இருந்தது. அவர் கண்ணாபின்னான்னு திட்டி பத்திரிகையை தூக்கி எரிஞ்சிட்டார் டிடிவி எடுத்துகிட்டு போயா வெளியில் அப்படின்ட்டு. அன்னைக்கு தான் வெளியில் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறார். இவருக்கு திருப்பியும் தமிழ்நாடு அரசு பிரதிநிதியாக அந்த போஸ்டிங் கொடுத்தது ஜெயிலில் இருந்து சின்னம்மா சைன் பண்ணி கொடுத்தாங்க. இவருடைய அரசியல் வரலாறு பார்த்தீங்கன்னா சின்னம்மா டிடிவி தினகரன் தான் நகர்ந்து 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 வந்தது. எப்போ டிடிவி தினகரன் வீட்டிலிருந்து வெளியில் துரத்தினாரோ அப்போ நான் இருந்தேன் பக்கத்தில். வெளியில் வந்தவர் அப்புறம் எடப்பாடியோட ஐக்கியம் போயிட்டார். அப்படியே போயிட்டு இருந்தது. இதுதான் உண்மையான கதை, நடந்த கதை. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த பத்திரிகை தூக்கி எரிஞ்சு விஷயம் இன்னைக்கு நான் ஓபன் பண்ணிட்டேன். அப்படி நீங்க வந்து ஒரு ஒரு மாவட்டத்தை மாவட்ட கண்ணோட்டத்தோட பார்க்கணும். ஆகவே அவர் மேல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க சொன்னதுக்காக சொன்ன ரொம்ப நெருக்கமான ஒரு பழனிசாமிக்கு. பழனிசாமி அவர் ஒன்றும் லிஃப்ட் பண்ணல. அதுக்கு பின்னாடி லிஃப்ட் பண்ணாமல் விட்டுட்டார் அவர். எனக்கு தெரியும் அவருடைய செல்வாக்கில் கன்னியாகுமரியில் அம்மா தலைவர் பேரை சொல்லி அப்படி நின்று நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அரசியல். இப்போ அங்கே அவர் எடுத்துட்டாரு. இவருக்கு ரோஷம் இருந்துச்சுன்னா கோபம் வரணும்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் சேர்த்துட்டு பழனிசாமி எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு இதோ இன்னும் கோர்ட்டில் எல்லாம் கேஸும் பெண்டிங் இருக்கு, எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சுயமரியாதை உணர்வு தலவாய் சுந்தரத்துக்கு இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இது குமரியிலிருந்து இந்த புரட்சி வெடிக்கட்டுமே, குமரி முனையிலிருந்து இந்த புரட்சி வெடிக்கட்டும். குமரி முதல் இமயம் வரணும்பாங்க, இங்கே அவ்வளோ தூரம் போவேணாம். குமரி மாவட்டத்திலிருந்து சென்னை வரைய இது எதிரொலிக்கட்டு ஏற்பாடு. சார், 2022 ஒற்றை தலைமை பிரச்சனை வெடிக்குது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு. அதனைத் தொடர்ந்து பல முக்கிய நிர்வாகிகள், நீங்கள் உட்பட பல பேரை வந்து நீக்கிட்டாங்க. ஆனாலுமே தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் தானே கட்சியை தன் கைக்குள்ள தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அவருக்கு எந்த எதிர்ப்புமே வந்து வெளியில வந்த யாருமே ஒரு பெரிய நெருக்கடியா இல்லை. நீதிமன்றத்திலுமே அவருக்கு ஆதரவாக தான், இபிஎஸ்க்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்க முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, எல்லாரும் இந்த மீடியாக்காரங்க தான் இந்த கொடுமையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உட்காந்து எல்லாம் இபிஎஸ் கையில இருக்கு, இபிஎஸ் வீட்டில் இருக்கு, இபிஎஸ் பாக்கெட்ல இருக்கு, எல்லாமே இருக்குங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கூட ஒத்துக்கிறேன், எல்லாமே இருக்கு. சின்ன இருக்கு, கொடி இருக்கு, எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. பொதுக்குழு இருக்கு, அது மெம்பர்கள் இருக்காங்க, முன்னாள் கொள்ளையடித்த அமைச்சர்கள் நிறைய பேர் சேர்ந்து எல்லாரும் இருக்கு. கரெக்ட் தான், மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அப்புறம் ஏன் தோக்குறாரு? தொடர் தோல்விகள் ஏன்? எல்லாத்தையும் தான் வச்சிருக்கீங்களே. பிரஸ்ஸும் தூக்கி உங்களை நிறுத்துது, எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு தோக்குறாரு? கண்டினியூஸா தோத்து அடி பாதாளத்துக்கு போயிடுச்ச கட்சி. இன்னமும் எலெக்ஷன் கமிஷன்ல, தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கு. அப்புறம் ஏன் கோர்ட்டில் போய் திருத்தி கொடுத்தாரு? நான் பொதுச் செயலாளர் போட்டது தப்புங்க, தப்பாக போட்டேன், சாரி, அது கோர்ட்டில் பெண்டிங் இருக்கு அப்படின்னு இணை ஒருங்கிணைப்பாளர்னு திருத்தி கொடுத்துட்டு வந்தார்ல, ஜாயின்ட் கோஆர்டினேட்டர்னு. இதெல்லாம் நீங்கள்லாம் யாரும் கவனிக்க மாட்டேன்றீங்க. இவரே பண்ணிக்கிட்டாருங்க, இவரையே இவர் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாரு, அதுக்கு தாளம் போடுறான். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் நடக்குது. ஆகவே அவர் பொதுச் செயலாளரும் இல்லை, அவர் வெற்றி. அதாவது அரசியல் என்பது நீங்கள் அனுபவிக்கின்ற பதவிகளை பொறுத்தோ, பாக்கெட்டில் இருக்க பணத்தை பொறுத்தோ இல்லை, அது இல்லை. நீங்கள் எப்போ வெற்றிகளை குவிக்கிறீர்களோ அதுதான் ஒரு இயக்கத்திற்கு தேவை. மக்களுடைய வரவேற்பை எப்பொழுது பெறுகிறீர்களோ, மக்கள் வாக்குகளை பெறுகிறீர்களோ, மகேசன் தீர்ப்பாக மாறும். அதுதானே உண்மை. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு. தலையை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு, காசுக்கு. ஆகவே இந்த காசை வச்சுட்டு பண்ணுற அரசியல் அது. எல்லாத்துலேயும் தோத்து 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 இப்படியே தோத்து இந்த கட்சி இன்னைக்கு அண்ணாமலை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கிண்டல் பண்ணுறாரு இன்னைக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு அஇஅதிமுகன்ற. வெக்கமா இல்லை? போ நான் கேட்குறேன். சரி, தலைவாய் சுந்தரத்தை ஒரு கை வச்சு எடுத்துட்டாருங்க. அவர் வந்து ஏதோ கொடியை காமிச்சாருன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் அமித்ஷாஜியும் பிரதம மந்திரி வரும்பொழுது ஏடிஎம்கேக்காரன் கையில் கொடியை பிடிச்சி அங்கே இருக்க மாவட்டக்காரங்க செயலாளர்கள்லாம் சொல்லி கொடியை ஆட்ட வச்சிங்களா? அதுக்கெல்லாம் யார்ட்ட எடுக்கிறது? அது அப்போ, இது இப்போ. இப்போ இருந்தாலும் ஆகாது. கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். அதுதானே இவருடைய முடிவு. ஸோ தட் இஸ் அ டிசிஷன். ஆகவே இப்போ 7 தொகுதியில் டெபாசிட் போச்சுன்னு சொன்னேன், 12 தொகுதியில் 3வது இடத்துக்கு போச்சுன்னு சொன்னேன். அப்ப இந்த மாவட்ட செயலாளர்கள் மீது ஆய்வு செய்து ஏன் நடவடிக்கை பாயவில்லை? ஆய்வு செய்யறதுதான் ஆய்வு செஞ்சீங்க தலைமை கழகத்துல. என்ன கிழிச்சார் இவரு? யாரோ ஒருத்தர் மேல கை வைக்க முடிஞ்சதா? ஏன் இப்ப குமரிமுனைக்கு பாய்ந்தது? ஏன்னா அவரை பிடிக்காது. எப்படா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்,
நம்ம தலவாய் சுந்தரத்தை காலி பண்ணலான்னு வெயிட் போட்டிருந்த பழனிசாமிக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் ஆரம்பத்திலே நீங்க கேட்ட கேள்வி மாதிரி அதுதான் இப்போ பதிலடியா அவர் செஞ்சிருக்காரு. அதனுடைய பதிலை சொல்ல வேண்டியவர் தலவாய் சுந்தரம். அவர் யாருன்னு அவரை நிரூபிச்சு காட்டணும். இப்ப ஏகப்பட்ட கூட்டமா அவரை பார்க்க போயிருக்காங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு முடியல பழனிசாமி காலிலேயே விழுந்துருவாரு. அதுக்கெல்லாம் அவர் இனிமேல் ஒத்துப்போகக்கூடாது. அவர் மான மரியாதை போயிடுச்சு. எப்போ போஸ்டிங்ல இருந்து எடுத்தாங்களோ அதோட அவர் அவரோட செல்லா காசு கேட்டார். செல்வாக்கு மிக்கவர் அந்த கன்னியாகுமரி இல்லைன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணும். நான் ஒன்றும் தூண்டி விடல, நீங்களாம் போய் செய்யுங்கன்னு சொல்லி அவர் கை வச்சதால சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ 2026 தேர்தல் வந்து நெருங்கிருச்சு. சசிகலா தலைமையில் அதிமுக வந்து ஒருங்கிணையோன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை வந்து நீங்கள் இப்போ இருக்கீங்க. இப்போ என்ன சார் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஏன்னா வந்து ரொம்ப தேர்தல் நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ என்ன உங்களோட அடுத்த பிளான் என்ன சார்? நீங்கள் நம்புறீங்களா இவங்கெல்லாம் சேர்த்து வைக்க போறாங்கன்னு? நான் தாங்க ஒருங்கிணைப்பு குழுவே ரொம்ப கிளியராக நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சொல்லிட்டோமே. 4 வருஷமா 5 வருஷமா நான் பெரிதும் மதிச்சிட்டு இருந்த மதிக்கக்கூடிய சின்னமன்ற சசிகலா அவ்வளவு கஷ்டப்பட்டவங்களுக்காக நான் இவ்வளோ அவ்வளோ எல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுங்க. இங்கே பெங்களூரில் வச்சு பார்த்து பாதுகாப்பாக வச்சுருந்தோம். இவ்வளோலாம் பண்ணோம். என்னங்க மரியாதை இருந்தது? கோர்ட்டு கலைஞ்சோம். எங்க தினம் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு எவ்வளோ நாள் இந்த ஃபிலிமை ஓட்டுறது? 5 வருஷமா ஓட்டுவீங்களா? 6 வருஷமா ஓட்டுவீங்களா? சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் யாரை கூப்பிட்டு பேசியிருக்கீங்க? நீங்கள் ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசியிருக்கீங்களா? அவர் அண்ணனை இல்லை தினகரன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அவருக்கு தினகரனை வான்னு கூப்பிட்டீங்களா? உங்களால் தான் தினகரன், தினகரனால் சசிகலா இல்லை. தினகரன் இப்போ ஒத்து வர மாட்டேங்கிறாரில்ல, அவரை கூப்பிட்டு சரி பண்ணணும்ல. இந்த கட்சி அழிஞ்சு போகுதுங்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? வெளியில் வரப்பெல்லாம் நான் சேர்த்து வச்சிருவேன், நான் சேர்த்து வச்சிருவேன், நான் பாருங்கள் பெரிய அப்படியே போகிறேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம், நம்ம மாட்டேன் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். இதெல்லாம் ஏமாத்துற வேலைங்க. கிரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுற கதை நடக்கவே இருக்கு. கிரிக்கும் பாம்புக்கு சண்டை விடவே மாட்டான். ரோட்டில் அது மாதிரி ஒரு பெரிய பயாஸ்கோப் மாதிரி போயிட்டு இருப்பான். கடைசியில் மூட்டை முடிச்ச கட்டிட்டு போயிடுவான். உங்களுடைய சுயநலத்திற்காக அடிமடியிலே இருக்கின்ற கணம் அதை பாதுகாப்பதற்காக கட்சி பெயரை பயன்படுத்தி சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேங்கிறது எங்க அண்ணன் ஓபிஎஸ் பெரிய தியாகம் பண்றேன்றாரு. இவராவது தேடிட்டு போகணும், அவரும் போக மாட்டேன்றாரு. அவன் துரோகியா மாறுறது இல்லாம பெரிய சர்வாதிகாரியா மாறி இணைப்புக்கு வழியே இல்லைன்றாரு அவரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை கூட்டி இனிமேல் பொறுத்தது போதும் பொங்கிடுன்னு சொல்லி பாப்பா எடப்பாடி பழனிசாமி உன் வீட்டு முன்னாடி மறியல் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவேன். வேற வழியில் கீழே நான் வந்துங்க, நாங்கள் அப்படியே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோங்க, சரியாக போயிடுங்க, எல்லாம் சக்ஸஸாக முடியுங்க அப்படின்னு சசிகலா மாதிரிலாம் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. உண்மையை உண்மையாக தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரெஸ்ஸை மீடியாவெல்லாம் ஏமாத்தி பழக்கம் இல்லை. அதனால தான் அவங்க முன்னாடி மரியாதையாக செல்வாக்காக இருக்கணும். ஆகவே மக்கள் தொண்டர்கள் இந்த இணைப்பை விரும்புகிறார்கள். அதிமுக தொண்டர்கள் கண்களிலே நீர் வருகிறது. ரொம்ப நொந்து போய் வீட்டில் உட்காந்துருக்காங்க. தோல்விகளை கண்டு தோண்டு போய் உட்காந்துருக்காங்க. பொதுமக்கள் எப்படியாவது சேர்ந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து மாற்று அரசியலை செய்து ஆட்சிக்கு வாங்க, மீண்டும் அம்மா தலைவர் ஆட்சியை கொண்டு வாங்கன்றாங்க. தயாராக இல்லைங்க, நம்பாதீங்க. இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும்னு தெரியல. 2026 நீங்கள் 26 வரும், 26 இடம் கூட இந்த ஒற்றுமை இப்படியே போச்சுன்னா, ஒற்றுமை இல்லாமல் போச்சுன்னா 26 இடம் கூட வராதுங்க. கன்னியாகுமரி மாதிரி ஆகிடும், மற்ற டிஸ்ட்ரிக்டும் அப்படிதான் போய் முடியும். முடிஞ்சு அசிங்கமாயிடும், 0 பாயிண்ட்டுக்கு போயிடும். எடப்பாடியில் இவர் காணாமல் போயிடுவார். இவர் இவர் கனவுல கூட இன்றைக்கி நான் ஜெயிப்பாருன்னு சொல்லி. ஆகவே ஒற்றுமை வேண்டும். இதை தான் தொண்டர்களும் மக்கள்களும் எதிர்பார்க்கும். விஜய் வேற உள்ள வராருல, அவர் நீங்கள் சாதாரணமாக இடைப்பட்டுற முடியாதுல்ல. ஒரு 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 தாக்கம் இருக்கும்ல அரசியலில். இளைஞர்கள் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ஒரு 18 வயசு ஓட்டு போட உரிமை பெற்றவர்கள் 25-30 வயசு வரைக்கும் வீட்டுக்கு வீடு ஒரு ஆள் இருக்காங்க. நான் விசாரிச்சதில் அப்படி புறம் தள்ளி விட முடியாது. அவர் வந்து ஒரு 15% பிரிப்பார். அப்போ அதிமுக மதில் மேல் போனதாக அதிமுக இருக்கவங்க ஓட்டு போட்டால் தோத்துரும் பழனிசாமிக்கு நினைக்கிறவங்க, இந்த பழனிசாமி தோல்வியே அடைஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு போட போயிட்டாங்கன்னா. சார், நீங்க சொல்ற மாதிரி இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, 2026 கொஞ்சம் காம்படிஷன் அதிகமா இருக்கும்னு சொல்றீங்க. இப்ப வந்து அதிமுகவோட நிலை என்ன ஆகும் சார்? இப்ப ஆல்ரெடி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடம் 3வது இடம் ஒரு சில இடத்துல டெபாசிட் எழுந்தாங்க. இப்ப விஜயோட வருகை இன்னும் எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும்? நெருக்கடியை டெஃபினட்டா ஏற்படுத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவர் முட்டாளுன்னாரு.
நான் பெரிய அறிவாளியாக நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி, 10-15% ஓட்டர்ஸ் செத்து போயிட்டாங்கன்ற சிரிக்காதீங்க சொல்கிறேன். 10-15% ஓட்டர்ஸ் செத்து போயிட்டாங்க. எவ்வளோடா அவன் மொத்தம் ஓட்டர்ஸ்னா 2 கோடி பேர், 15% செத்து போயிட்டாங்களாம். அப்படின்னா எவ்வளோ 30 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. எங்கேயா செத்து போனாங்க? ஏடிஎம்கே கேடஸ் உயிரோடு இருக்க முடியாது, சாகடிக்கிறீங்க. அம்பேத்கரை தான் தூக்கில் போட்டேன் சரித்திரம் தெரியாமல், அண்ணல் அம்பேத்கரை. இப்போ எங்களை வேற எல்லாரும் செத்து போயிட்டான். 10-15%னா எங்கே செத்து போயிட்டாங்க? 10-15%. நீ நினச்சி பாருங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து சரியான பேச்சா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா? என்ன நடக்குதுன்றது இவருக்கு தெரியுதா? இதெல்லாம் ஒன்றுமே எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு நபரை இந்த அம்மா முதலமைச்சர் பண்ண கூத்து. அவர் பாட்டுக்கு 10% செத்து போச்சு, 5% செத்து போச்சு, இவ்வளோ போச்சு, அவ்வளோ போச்சுங்கிற என்னங்க நியாயம்? எங்க 19 இடத்துல நின்று, 20 இடத்துல லாஸ்ட் எலெக்ஷன்ல 2019 நின்று வாங்கின வாக்கு எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொன்னால் நீங்கள் ஆடி போயிடாதீங்க. 83 லட்சம் எப்போ 2019? நல்லா கேளுங்க, 83 லட்சம் ஓட்டை வாங்குறாரு, வாங்குறோம், அதிமுக வாங்குது. அப்போ எத்தனை பேர் கேண்டிடேட்டு? நல்லா ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன், 20 தொகுதியில் நின்று 19% வாங்கின வாக்கு எண்ணிக்கை 83 லட்சம். நல்லா கவனிங்க, 20 தொகுதி 19% வாங்கினது 83 லட்சம். அப்போ 2024 வந்த பின்னாடி 88 லட்சம் ஓட்டு. அதாவது அப்போ கணக்குப்படி 20 தொகுதிக்கு ஒரு 4-4 லட்சம் ஆவரேஜாக வந்திருக்குன்னா, இந்த 34 தொகுதி இப்போ நின்னது 146, 1,46,00,000 ஓட்டு வந்துடும். என்னாச்சு? சேலத்தில் வளர்றாரு, பாமகவும் பிஜேபியும் இருந்தது. அப்போ அவ்வளோ வாக்குகளை வாங்கிட்டு போயிட்டாங்களாம்ப்ப, சொல்லுங்க பாப்போம். 48 லட்சம் 50 லட்சம் வாக்குகளே பாமகவும் பிஜேபியும் இல்லாததால வாங்க முடியாமல் போச்சா? என்னங்க நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். இப்போ 20.46 1% ஜாஸ்தியாக வாங்கிட்டேன். ஏ முட்டால், 1% போன் கால்குலேஷனு. என் கால்குலேஷன் 34 இடத்துல இப்போ நின்ன, 5 இடத்த தேமுதிகவுக்கு விட்டு கொடுத்த, விட்டு கொடுத்த தேமுதிகவில் நின்ன விஜய் பிரபாகரன் சூப்பராக வெற்றி தோல்வி வெற்றி தோல்வியின் விளிம்பிலேயே வாக்கு எண்ணிக்கை போய் ஒரு 4,000 ஓட்டு என்னோ தோத்துட்டார். ஜெயிக்க வேண்டியவர் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்றான், மனதார கேப்டனுக்காக ஜெயிக்கணும்னு. இப்போ என்ன இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த கட்சி அந்த அளவுக்கு போகுது, இந்த கட்சி டெபாசிட் போகுது. மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடியார் தலைமையில் சரித்திரம் படைக்கிறது. இதுதான் லூசு பசு கூட சேர்ந்துட்டு புத்தி சொல்றதுக்கு எங்க ஆள் கிடையாது. தோக்கிறமே அசிங்கமா போகுது, 2026 காணாம போயிடும், இந்த கட்சி போயிடும். விடமாட்டோம் நாங்க, கவலையே பட வேண்டாங்க. நாங்க இருக்கோம், தொண்டர்கள் இருக்கோம். பழனிசாமி எங்களுக்கு தலைவரும் இல்லை, எப்பொழுது நாங்க ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆகவே ஒழுங்கா ஒற்றுமையா ஒரு யூனிட்டா ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு அப்ப அங்க எடுக்கிற முடிவு தான் முடிவா இருக்கணும். அதுக்கு பழனிசாமி இறங்கி வரலன்னா ரொம்ப பாதாளத்துக்கு போய் இவங்களே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உட்கட்சி கலவராயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, 26 எங்கேயாவது அசிங்கமாயி போச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டு விட்டு கூட வெளியில் வர முடியாது பழனிசாமி. அந்த நிலைமை தொண்டர்கள் குமுறல் குமுறி போயிருக்காங்க. ஒரு கட்சி அழியும் போது வேடிக்கை பார்க்க மாட்டேன், அது பெரிய கலவரமா மாறும். இதெல்லாம் ஒரு புத்தியில ஏத்திக்கிறோம், என்ன பண்றோம்? கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் எங்களோட கலந்துகிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க, நன்றி சார். நிச்சயமாக இந்த ஒருங்கிணைப்பு என்ற ஒரு குழுவை ஏற்படுத்தி எங்களுக்கு என்னங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கட்சியில் சம்பாரிச்சோமா, ஏதாவது ஆதாயம் இருக்கா? அவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் கேசி பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி தாங்க கஜேந்திரன் போன்ற மாவட்ட செயலாளர், ஏகப்பட்ட பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த லாபத்துக்காகவும் இல்லை, எனக்கு தெரியும். இந்த டீ ஆள் இல்லாத ஊரில் டீ ஆத்துறேன்னு சொன்னான் ஒரு ஆள், அது மாதிரி ஏதோ பதவிக்காக அவங்கவுங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், ஒன்றிய செயலாளர் போட்டுக்கிட்டு சில பேர் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து கவலை, அவங்க அவங்களுடைய ஃபியூச்சர் நினைச்சா வேதனையாக இருக்கு. தெருவில் போய் அனாதையாக நிற்க போகிற காலம் வந்துடும். அது இப்படி தான் 2 வருஷம் வீணாக போச்சு ஓபிஎஸ் அண்ணோட எங்களுக்கு. ஆகவே வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா, எங்கடா போய் சொல்கிறதுன்னு. ஆகவே நிச்சயமாக முயல்வோம், வெற்றி பெறுவோம். இந்த பழனிசாமி திருந்தி வரும் வரை விடமாட்போம். ஆகவே இது ஒற்றுமையாகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சியை ஏற்படுத்தும் வரை ஓய மாட்டோம் என்று உங்களிடத்திலிருந்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நன்றி.